20. நாவுக்கு மட்டும் என்பதில்லை, உடம்பின் ஒவ்வொரு உறுப்புக்கும் கேட்க தெரியும். உடம்பில் நீர் குறைந்தால் தாகத்தின் வழியே அது தண்ணீர் கேட்கும். உடம்பு களைத்து போனால் கண்கள் உறக்கம் கேட்கும். புறத்தோளில் அரிப்பென்றால் உறக்கத்திலும் சொரிய கேட்கும். உயிர் துடித்தால் கலவி கேட்கும். உடல் துடித்தால் உணவு கேட்கும். அன்றென்னவோ பாண்டியின் மனசுக்கு பாட்டு கேட்க தோன்றியது. ஏதோ ஒரு நெகிழ்ச்சி, ஏதோ ஒரு கிளர்ச்சி. கடலில் வீசிய புட்டி வெடித்து பூதம் கிளம்பி நாம் காப்பாற்றப்படுவோம் என்றதொரு நம்பிக்கையின் மலர்ச்சி. எனக்கு இப்போது பாட்டு பாட வேண்டும் அல்லது கேட்க வேண்டும் போலிருக்கிறது என்றான் பாண்டி. நீ தண்டிக்க வேண்டாம், நானே தண்டிக்கிறேன் என்றான் சலீம். நீ பாடப்போகிறாயா என்றான் இசக்கி. பாடக்கூடாதா என்றான் சலீம். ஆயுள் தண்டனை கைதி நான், கசையடி என்ன செய்யும், பாடு. இசக்கி தண்டனைக்கு தன்னை தயாரித்துக் கொண்டான். சலீம் தன் சொந்த சோகத்தில் சுதி சேர்த்தான். இக்கரையில் நான் இருக்க, அக்கரையில் அவள் இருக்க, அக்கறை இல்லாததென்ன கடலலையே. அந்த கடைசி சுரத்தின் ஏகார சங்கதியில் ஏறி உட்கார்ந்தவன் இறங்கவே இல்லை. நிறுத்து, இல்லையென்றால் நான் பாட வேண்டியிருக்கும். இசையை கசக்கி பிழிந்தவனை நோக்கி இசக்கி கத்தினான். இசக்கியின் கத்தலுக்காக அல்ல, அதற்கு மேல் பாட்டு வரிகள் தெரியாததால் சலீம் தன்னை துண்டித்துக் கொண்டான். வாடி கிடந்த தமிழ் ரோஜாவை மார்பில் அணிந்த வண்ணம் அவள் அழுத கண்ணீரில் தான் நனைந்த கலைவண்ணன். மீனவர்களின் பாமர நாடகத்தையும் பக்கவாட்டில் ரசித்துக் கொண்டிருந்தான் பாதி கண்களால். நீ பாடு பரதன், எனக்கு ஒரு நல்ல பாட்டு கேட்க வேண்டும். பரதன் சுற்றும் முற்றும் பார்த்தான். நீங்கள் தப்பிக்க வேறு வழியே இல்லை என்பதால் பாடுகிறேன். கானம் பாடுவதற்கு முன்னால் அவன் கனைத்த போது ஒரு குதிரை சங்கீதத்திற்கு தயாராவது போல் இருந்தது. தோணி வருகுதுன்னு துறைமுகமே காத்திருந்தேன். தோணி கவுந்துருச்சே, துறைமுகமே ஆசையில்லை. கப்பல் வருகுதுன்னு கடற்கரையே காத்திருந்தேன். கப்பல் கவுந்துருச்சே, கடற்கரையே ஆசையில்லை. அவன் பாடியதில் பாவமில்லை, ஆனால் உணர்ச்சி இருந்தது. வெயிலில் சருகானாலும் வீரியம் போகாத மூலிகை மாதிரி. ஆனால் புன்னகையில் தொடங்கிய பாட்டு கண்ணீரில் முடிந்து போனது. ஈரங்காய போட்ட துணி மழையில் நனைந்தது மாதிரி. அந்த படகில் மெல்லியதாய் விழுந்த ஒரு சந்தோஷ நிழல் விசுக்கென்று மறைய மீண்டும் வெயில் சுட்டது. மீனவர் நால்வரும் அவரவர் சோகத்தில் அமிழ்ந்து கண்ணீர் குடித்த வேளையில் தமிழ் ரோஜாவை சற்றே தளர்த்தி தளத்தில் கிடத்தி வந்த கலைவண்ணன் ஒவ்வொருவர் தோளையும் உரிமையாய் தொட்டான். என் தோழர்களே, மீன்பிடிக்க வந்து சந்தர்ப்பம் பின்னிய சதிவலையில் சிக்கிக் கொண்டவர்களே, இப்போது நீங்கள் பாட வேண்டிய பாடல் இதுவல்லவே. முத்துக்குளிக்கும் சக்தி கொண்ட நீங்கள் உங்கள் கண்களில் உப்பு காய்ச்சக்கூடாது. உங்களுக்காக நான் பாடுவேன். உங்கள் நம்பிக்கை நரம்பு தேடி எடுத்து அதில் சந்தோஷ ஊசி போடுவேன். சிரிப்பவனை பார்த்து மரணம் தூரத்தில் நிற்கிறது. அழுபவன் வீட்டு கதவைத்தான் அது அவசரமாய் தட்டுகிறது. இப்போது நாம் நம்பிக்கை பேசுவோம். நம் உடம்பும் மனசும் உலராதிருக்க உற்சாகத்தில் கொஞ்சம் நனைத்து வைப்போம். உங்களுக்கு நான் ஒரு பாடல் கொண்டு வந்தேன். என் தமிழை உங்கள் இதய பலகையில் எழுதி கொள்ளுங்கள். காது வழி புகும் என் காண வரிகளை இரத்தத்தில் கரைத்துக் கொள்ளுங்கள். என் பாடலால் உங்கள் நம்பிக்கையும் கனவுகளும் ஒரு நாள் நீட்டிக்கப்பட்டாலும் நான் பிரம்மனின் வேலை செய்தேன் என்ற பெருமை பெறுவேன். எங்கே உங்கள் கண்ணிமைகள் மெல்ல கவிழ்ந்து கொள்ளட்டும். உங்கள் செவிகள் எனக்காக திறந்திருக்கட்டும். அவன் மெல்லிய குரலில் பாடத் தொடங்கினான். மீனவர்களின் இதய இறுக்கம் மெல்ல மெல்ல அவிழத் தொடங்கியது. நீர்மட்டத்துக்கு மேலே தலை தூக்கும் தண்ணீர் பாம்பாய்
தளத்தில் கவிழ்ந்து கிடந்த தமிழ் ரோஜா கூட மெல்ல தலை தூக்கினாள். காற்றோசையே சுருதி, அலைகளே தாளம், அரங்கேறியது பாட்டு. மனிதன் நினைத்தால் வழி பிறக்கும், மனதிலிருந்தே ஒளி பிறக்கும். புதைக்கின்ற விதையும் முயற்சி கொண்டால்தான் பூமியும் கூட தாழ் திறக்கும். கண்களிலிருந்தே காட்சிகள் தோன்றும், களங்களிலிருந்தே தேசங்கள் தோன்றும். துயரத்திலிருந்தே காவியம் தோன்றும், தோல்வியிலிருந்தே ஞானங்கள் தோன்றும். சூரியன் மறைந்தால் விளக்கொன்று சிரிக்கும், தோணிகள் கவிழ்ந்தால் கிளை ஒன்று கிடைக்கும். மரம் ஒன்று விழுந்தால் மறுபடி தழைக்கும், மனம் என்று விழுந்தால் யார் சொல்லி நடக்கும்? பூமியை திறந்தால் புதையலும் இருக்கும், பூக்களை திறந்தால் தேன் தொழி இருக்கும். நதிகளை திறந்தால் கழனிகள் செழிக்கும், நாளையை திறந்தால் நம்பிக்கை சிரிக்கும். குஞ்சுகளை தன் அழகால் கோதிவிடும் தாய்ப்பறவை போல கலைவண்ணன் பாடல் அவர்கள் மனசு கோதியது. மீண்டும் புன்னகை வெயிலடிக்கவும் காய்ந்தது கண்ணீர். பாட்டு முடிந்ததும் அவன் தாவி பாய்ந்து தமிழை அள்ளி தன் மடி கிடத்திய போது அவள் தேகம் லேசாய் தகித்தது. நெற்றி தொட்டான், சுட்டது. கடலுக்கு என்ன தெரியும் அந்த புட்டியின் ஜாதகம்? அதனுள் ஆறு உயிர்கள் அடக்கம் என்று அறியாமல் அலைகள் அதை உதைப்பந்தாடின. ஏ உயிர் தூதுவனே, கரை சேர்வதற்குள் நீ கரைந்து போவாயா? போ போ, அலைகளோடு யுத்தம் நடத்து, காற்றை எதிர்த்து போராடு, முட்டவரும் மீன்களை எதிர்த்து முன்னேறு. எப்போதாவது ஒரு சிப்பிக்குள் விழும் மழை துளியைப் போல ஏதாவது ஒரு மனித கரத்தில் சேர்ந்துவிடு. போ போ, வாழ்க்கை இன்னும் சில கிலோமீட்டர் தான், எட்டி உதைத்து எதிர்நீச்சல் போடு. சமூகம் வர வர இறுகிக் கொண்டே வருகிறது. மனிதன் கெட்டிப்பட்டு போனான். நான்கு அறைகள் கொண்ட இதயம் இறுகி இறுகி ஒரே அறையில் இயங்க பழகிவிட்டது. அந்தி வெயிலில் விழும் நிழலை போல சுயநலம் நீண்டு கொண்டே போகிறது. மனிதன் தன் சொந்த செலவுக்கு மட்டுமே கண்ணீரை சேமித்து வைக்கிறான். பொதுநலம் இறந்து கொண்டிருக்கும் சமூக போக்கில் போராட்டம் இல்லாமல் எதுவுமே கிடைப்பதில்லை. பாலையில் நீர்காண போராடலாம், பாறையில் பயிர் வளர்க்க போராடலாம், ஆனால் சுத்தம் அழிந்த இந்த சமூக அமைப்பில் சுவாசிக்க கூட போராட வேண்டியிருக்கிறது. சந்திரோதயத்துக்காக சத்தியாகிரகம், மொட்டுகளுக்கு முன்னால் மலரச் சொல்லி மறியல், உணவு கிடைக்கும் வரை உண்ணாவிரதம், இயல்பான சங்கதிகள் கூட இங்கே இறுக்கமாகிவிட்டன. முறைகேட்டு போன வாழ்க்கை முறையில் சரியாக சாப்பிடுகிறவன் கூட சாதனையாளனாகி விட்டான். காணாமல் போன மீனவர்களை மீட்க போராடாமல் தீராது என்ற முடிவுக்கு வந்த மீனவர் சங்கம் அடுத்த நாளே அதை அமல்படுத்தியது. மூவர்ண கொடிகள் கோட்டைக்கு முன்னேறும் நேரம் அது. ஆண்களும் பெண்களுமாய் சாலையின் இருமருங்கும் அறிவிப்பில்லாமல் அணிவகுத்தார்கள். குறிப்பிட்ட அமைச்சரின் கார் தூரத்தில் வருகையில் 10 வயதிற்குட்பட்ட குழந்தைகளை தார்ச்சாலையில் தாமரைகளாய் தரையில் பரப்பினார்கள். மனித செங்கற்களால் கட்டப்பட்ட வேகத்தடை. கண்ணிமைக்கும் நேரத்தில் நடந்து போன இந்த அதிர்ச்சி கண்டு கார்கள் மாரடைத்து நின்றன. என்ன என்னவாயிற்று? அமைச்சர்கள் இறங்க, பாதுகாப்பு அதிகாரிகள் படபடக்க, நேர்முக உதவியாளர்கள் கோப்புகளால் தங்கள் மார்புக்கு கவசமிட்டு குதிக்க, வாகனங்கள் வரிசை கட்ட, கூட்டம் கூச்சலிட அமைதி இழந்தது அந்த இடம். என்ன என்ன கோரிக்கை உங்களுக்கு? ஏன் இந்த போராட்டம்? ஒலிபெருக்கி தேவையில்லாத கட்டை குரல் அமைச்சர் கத்தினார். மீன் பிடிக்க போன எங்கள் மீனவர்களை 2 வாரங்களாய் காணவில்லை, மீட்பதற்கு எந்த முயற்சியும் நடக்கவில்லை. மனு கொடுத்தீர்களா? சங்கத்தின் மூலமாய் கொடுத்து பார்த்தோம், ஆனால் மந்திரிக்கும் மலைக்கும் மனு செய்து புண்ணியமில்லை என்று புரிந்துதான் போராட வந்திருக்கிறோம்.
அமைச்சர் சற்றே சிந்தித்தார். தன் கோபத்தை தோளிலாடும் துண்டால் துடைத்தார். இதற்குத்தான் இந்த அதிகாரிகளை நம்பி ஆட்சி நடத்தக்கூடாது என்பது. என்னிடம் அல்லவா கொடுத்திருக்க வேண்டும், கொடுங்கள். நகல் அவரிடம் நீட்டப்பட்டது. படித்தார். முதல் பக்கத்தை எழுத்து கூட்டவே 3 நிமிடம் ஆயிற்று. சரி சரி, இன்றைக்கே ஏற்பாடு செய்கிறேன் என்றவர் சாலையில் படுத்திருக்கும் அத்தனை பிள்ளைகளுக்கும் ஆளுக்கு 100 ரூபாய் கொடுத்து எழுப்பு என்று உதவியாளருக்கு உத்தரவிட்டார். மன்னிக்க வேண்டும், நாங்கள் உங்களுக்கு கொடுத்தாலும் நீங்கள் எங்களுக்கு கொடுத்தாலும் அதற்கு பெயர் லஞ்சம்தான். இது போராட்டம், படப்பிடிப்பல்ல என்ற மீனவர் சங்கத் தலைவன் எல்லோரும் கலைந்து செல்லுங்கள் என்று உரத்த குரலில் உத்தரவிட்டான். தாமரை மொட்டுக்கள் மொத்தமாய் மலர்ந்து குளத்தை கடந்து கரைக்கு போவது போல் அத்தனை குழந்தைகளும் எழுந்து அமைதியாய் கலைந்து கூட்டத்தில் கரைந்தார்கள். சற்று நேரத்தில் அந்த கூட்டம் வழுக்கை தலையில் விழுந்த மழை துளியாய் வழிந்து போனது. அகத்தியர் தொலைபேசியை கையில் எடுத்து அவரே பொத்தான்களை அழுத்தினார். தொலைபேசியை அவரே அழுத்துவது அபூர்வம். அப்போதெல்லாம் அவர் ஆவேசத்தில் இருக்கிறார் என்று அர்த்தம். அந்த தொலைபேசியின் பொத்தான்களுக்கு மெல்லிய இறகின் ஸ்பரிசம் போதும். ஆனால் அவர் அழுத்திய அழுத்தலில் தொலைபேசி துளைபேசியாகிவிடும் போல் இருந்தது. ஐஜி அவர்களே, இன்று மாலைக்குள் என் மகள் எங்கிருக்கிறாள் என்று தெரிய வேண்டும். இன்று அல்லது நாளைக்குள் தெரியவில்லை என்றால் அதற்கு மேல் சொல்ல வந்த கெட்ட வார்த்தைகளை தொலைபேசியை வைத்துவிட்டு பேசினார். ஏசி அறையில் உடம்பு சுட்டது. கடல் அதோ அதோ என்றான் கட்டுமரக்கிழவன். என்ன, எங்கே என்றான் இளையவன். அவன் விரல் காட்டிய திசையில் பாய்ந்து குதித்து புட்டியை கைப்பற்றினான் இளைஞன். பாவம், இருவருமே படிக்காதவர்கள். தண்ணீர் தேசத்தில் நீந்துவோம்.